சென்னை எழும்பூர் சூளை பகுதியில் உள்ள உமா சுராஜ் பேலஸில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் உணவு வங்கியை திறந்து வைத்தார்கள். அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் முகக்கவசம், கிருமி நாசினி உள்ளிட்ட கொரோனா தடுப்பு உபகரணங்களை வழங்குகின்றார்கள். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு மேடையில் பேசும்போது, என்ன சொல்வீர்கள் என்றால் உங்களுக்குத்தான் வாக்களித்தேன் என்பீர்கள். முன்பெல்லாம் வாக்குச்சீட்டு இருக்கும்போது மொத்தமாக கலந்து வாக்குகளை எண்ணுவார்கள். அப்பொழுது எந்த பகுதியில் யாருக்கு வாக்குகள் என்பது தெரியாது. இப்போது எல்லாம் கணினி வசதி வந்துவிட்டது. ஒவ்வொரு எலெக்ஷனிலும் இவிஎன் பெயரில் ஒரு பட்டனை தட்டினால் போதும், எவ்வளவு வாக்குகள் என்று வந்துவிடும். குறிப்பிட்ட அந்த பகுதியை சார்ந்த பகுதியாகத்தான் இருக்கும். இந்த முறையை பார்த்தால் அந்த அளவிற்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்றிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் சார்ந்த கட்சிக்கு உங்களுடைய வாக்குகள் கிடைக்கவில்லை. ஆனால் நாங்கள் உங்களை புறக்கணிக்க மாட்டோம். நீங்கள் எவ்வளவு புறக்கணித்தாலும் உங்களுக்காக பணியாற்றுவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். என்ன சொல்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு தான் நாங்கள் வாக்களித்தோம் என்றீர்கள். முன்பெல்லாம் வாக்கு சீட்டு பொழுது மொத்தமாக கலந்து வாக்குகளை எண்ணுவார்கள். அப்போ எந்த பகுதியிலே யாருக்கு வாக்கு இருக்கிறது என்பது தெரியாது. இப்பொழுதெல்லாம் கணினி வசதி வந்துவிட்டது. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு வைக்கின்ற அந்த இவிஎம் பேடில் ஒரு பட்டனை தட்டினாலே போதும், எவ்வளவு வாக்குகள் என்று வந்துவிடும். குறிப்பிட்ட அந்த பகுதியை சார்ந்த பகுதியாகத்தான் அது இருக்கும். இந்த முறை பார்த்தால் அந்த அளவிற்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் சார்ந்த கட்சிக்கு உங்களுடைய வாக்குகள் கிடைக்கவில்லை. அதனால் நாங்கள் உங்களை புறக்கணிக்க மாட்டோம். நீங்கள் எவ்வளவு புறக்கணித்தாலும் உங்களுக்காக பணியாற்றுவதற்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். இன்னார் செய்தாரை உறுத்தல் அவர் நானும் நன்மையில் செய்துவிடும் என்ற திருக்குறள் வரிகள் இருக்கின்றது. மிக வலுவான வரிகள். நாங்கள் அதை உங்களது மொழியிலேயே மொழிபெயர்த்து அந்த திருக்குறளை அனுப்பி வைக்கின்றோம். ஆகவே இந்த நல்ல காரியங்கள் யார் செய்தாலும் அதை வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களை வெளிமாநில தொடர்ந்து நாங்கள் நினைப்பதில்லை. நம்முடைய மாநிலத்தவர், நம்மில் ஒருவர், நம்மவர் என்றுதான் உங்களை நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையிலே சிறப்பாக இந்த சேவை ஏற்பாடு செய்திருக்கின்ற மகாவீர் இன்டர்நேஷனல் சென்னை மெட்ரோ சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அருமை அண்ணன் அவர்கள் நம்முடைய இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.